வேளம் குணங்கம்மாய்க்குள்ளே எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே என்று சொல்லி என்ன நடந்து போச்சு என்ன அவரை சேர்த்து உடக்கே வருது முகரைக்கு ஓஎப்பி வாங்குறவங்க கம்பெனி என்ன வந்தது அப்படி நினைக்காதீங்க ஓஎப்பி வாங்குறவங்க இழுக்கிறத கைவசம் அந்த திறமை என்ன ராதாகிருஷ்ணன் வரல உனக்கு நேரம் தெரியல உனக்கு இன்னைக்கு நேரம் எனக்கு தெரியல மறுக்கு உனக்கு தான் நல்லா இருக்கு எனக்கு எவனாவது ஒருத்தி என் கப்பக்கால வச்சு தாளம் போடியா வேண்ட வச்சு யாராவது இழுச்சா போய் பொட்டி வாசிப்பா அவன் வச்சுக்கோ உங்க தேரியலாம் இவ்வளவு சொல்றேன் உங்களுக்கு ரோஷம் இருக்காது எதுக்கு கேக்குறேன் உங்களை சொல்றேன் அரை அரங்கி என்னத்துக்கு அரைக்கிற என்ன சாரி மேடம் ஓகே நம்பர் என்னைக்கு ஒரு ஆம்பளைய பொம்பளை ஏத்தடிச்சாலும் அந்த வீடு மசுர அப்ப பொம்பளைய ஆம்பளை அடிக்காம இருமல்ல நீங்க அடிக்காம நாங்க தன்னடக்கத்தோட நடப்போம்ங்க என்னடி தன்னடக்கறதோ சுடுவாட்டு போடி வாணி பேசாதீங்க ஒரு மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் வரல எனக்கு போடி வாணி பேசினா பிக்கே பிடிக்காது ரொம்ப டீசெண்டா பிக்கே பண்ணணும் ஏன்னா உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க ஒரு நகைச்சுவை நடிகர் நகைச்சுவை மன்னன் கப்பை பிளந்தவர் என்று தெரிந்து கொண்டு எல்லாத்துக்கும் என்ன ஒசு 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 ஒசுன்னு இருக்கிறேன் வணக்கம் சார் வந்தாரை வாழ வைப்பது குழப்பம் பால் சாப்பிடுறீங்க இல்ல பெட்டிக்கார விட்டு பழத்தை சாப்பிடுறீங்களா நான் உட்காருங்களா என்ன கூறணும் என்று தெரிந்து கொள்ளலாம் மிஸ்டர் கள்ளிச்சேரி காட்டணும் ராதாகிருஷ்ணன் அவர்களே பத்து நிமிஷம் போடாதீ அதே சம்பளம் தானே அப்படியே பம்புவ என்ன சம்பளம் பார்த்தாலும் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருக்கணும் நேரத்துல முருகன் இதெல்லாம் என்னை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுகிறது இவ்வளவு ஒரு பிகரான ஆளைய நீங்க சந்திப்பீர்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லையே காலையில பவர் அழிச்சா உன்னை எவனும் நாத்து உரம்பு கூட மாமா 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 நான் காலை தூக்கி வைத்தேன் என்ன சட சடன்னு மூத்தர என்ன செய்வ மாமா தரும பத்தினி அல்லவா அப்படி தப்பாக பேசலாமா பத்தினி என்றால் என்ன பத்து திடீர் என்று பத்தினி உன்னை பார்த்தா எனக்கு ஊசி உடிச்ச முண்டையெல்லாம் போட்டிருக்காங்க மாட்டுக்கு லாடம் கட்டுற மாதிரி நியமிச்சதான் செவரொட்டி அந்த போவேன் டான்ஸ் யாரும் கொடுக்க உனக்கு கொடுக்கடா மாமா காலம் சூப்பர் மாமா ஊருக்கார யோசிக்கிற பூரா லூசா இருக்கா இங்க குடும்ப வெக்கமே நான் பாக்குறீங்களா காரணம் எதிர்த்து போக சொல்றீங்களா கணப்ப பாருக்கே மாட்டு காண மறந்து வைக்கிறீங்க மாமா மாமா உங்களும் ஒரு உண்மையை கேட்கலாமா அந்த புறத்திலும் அந்த புறத்துக்கும் மகாராணியை சந்திப்பீர்கள் என்று நினைத்து பார்க்கவே இல்லை என்னை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோல்கிறது மாமா உன்னை பார்க்கும்போது எப்படி உன்னை பார்க்கும் போது எனக்கு பொம்பளாசியே வரல ஏன் மாமா அவள் ஒரு அழகாக வருகிறேன் இல்ல கால தூக்கிட்டு பவுடர் போடுற மூட்டத்துல இருந்த கட்ட மாதிரி கருப்பே ஆஹா
கரெக்டா பேசுறேன் முறுக்கியா போடுவேன் ஞாபகத்துல வச்சுக்க. என்னமோ தெரியல, இதுவரையும் நான் ஆண்கள் முகத்தையே பார்த்ததில்ல. பத்தடிக்கு மேல தண்ணி நின்று பேசுறவன் இல்ல, உங்களை கண்டவனே எனக்கு ஒரு மார்க்கமாவே வருது. அவளையே பார்த்துல நீங்க சொல்றீங்க, அஞ்சு நிமிஷத்துல உங்க செல்லுக்கு என் போன் வருது. என்ன மாட்டு தரா கடவுளி கங்காதி காசிநாதா யாரு முன்னாடி மெம்பரா ஆள பத்தியா? அம்புட்டு பேரும் தெய்வங்கள் மாமா, தெய்வங்கள். கணவனே கண்கண்ட தெய்வம் என்று நினைப்பவர்கள் நாங்கள். எங்கள் கற்பின் கண்ணகி அரசியே நான் தான் மாமா. நான் காலை தூக்கி வைத்தேன் என்றால் அஞ்சலியும் அணையாமல் எரியும் ஐயா. நீ பத்த வச்ச கண்ணகி மதுரையிலேயே கண்ணகி புருஷனுக்காக மதுரை எரித்தார். நான் யாருக்காண்டி மாமா எரிக்க வேண்டும்? அவனை எரி குலகேசாயிரம் உள்ள களி ஊடாக செஞ்சுவான். மாமா என் பின்னழகு எப்படி இருக்கிறது? சச்சி உடம்பு. மாமா என் முன்னழகு எப்படி இருக்கிறது? நாலு துண்டா காணாமடா. நான் இல்ல மாமா, என் சைடு அழகு எப்படி இருக்கிறது மாமா? ஆனா நானாவது அழகுகளுக்கு முடி வச்சிருக்கேன். 20 வருஷமா வீச்சம் கொடுத்து முடிய வச்சிருக்கேன். கத்தளை வர தாங்க முடியல. ஒழுக்கமா பேசணும் ராதாகிருஷ்ணா. மசத்தை பத்தி பேசினா மசத்தை அறுத்து விட்டுருவோம். மாநகரத்தை குண்ட கொடுக்காதே. என்ன மாட்டை புடிச்சு பாரு. மாடு சுத்து மாடு. மூணு அண்டா பொம்பளை இப்படி கட்டி ஏறி வர நாளைக்கு ஊர்ல என்ன தப்பா சொல்லக்கூடாது. நடக்க மாட்டேன் மாமா. அதிசய மயிலா பேசு பக்கத்துல வாங்க. கண்ண புரிஞ்சு வந்த மாதிரி முடியாத நைவா மாமா. நீங்க அழகா கூப்பிடுங்களே. கண்ணே கண்ணே என்னடி வெளியே இருக்கிற போல கண்ணே அமுத கண்ணே அமுத. எப்படி ஊர்ல காசு கொடுக்க மாட்டாய்? ஏ மாமா ஒன்றாலும் சொல்லுங்க மாமா. சும்மாதான் பண்றேன். சிரிக்கீங்க சிரிச்சு ரூப்பு கதை மத்தானா இந்த முண்டைக்கெல்லாம் வாச்ச ஒரே பக்கமா நீங்கதான். காசுக்கு ஒரு வழி தெரியல. இங்க வா. என்ன நம்ம மத்த ஊர்ல பேசலாம். கண்டிப்பா இது பெண்கள்லாம். அதனாலதான் நானும் ரொம்ப அடக்கி பேசுறேன். கைய பிடிக்காதீங்க. பணி நேரத்துல எனக்கு ஒரு மார்க்கமா இருக்கும். ஒண்ணுமே செய்யலையடா. சுத்தம் எனக்கு டவரே கிடைக்காம கிடைச்சது. இப்ப தான் கிடைக்குது. ஏன் நீ உசுரோட இருக்க? ஒரு மேட்டர்ல போய் தாலுகாமிச்சு சொல்லு. தேசம் கடை தருவா. ஓடிடு ஓடிடு. என்னமோ தெரியல. ஒண்ணுமே தெரியலடா. பாருங்க மாமா தெரியும். அதெல்லாம் எவனாவது காச்சா பாட்டுல காலி போயிருந்தீங்க. அவன்ட காமி நான் சாமியா உன்னை பார்த்தவனே எனக்கு அமிர்தம் கொட்டு கிடக்கு. எனக்கு மாமா கொட்டுகிறது மாமா. இப்படி காசை கொடுத்து கட்டி பிடிக்கிறதெல்லாம் பாக்குறாங்களே இவங்க. ஆமா சோனியா அவர்கள் கடை. அது அவ்வளவுதான் வந்துன்னு மோத்தத்தை குடிச்சு ஓடிடும். அடி அத்த மக உன்னா அரவணைக்கு ஆசைப்பட்டேன். நீ என் சித்தப்பனுக்கு வாக்கப்பட்டேன். சின்னத்தாய பெயர் மங்கமா சால மாதம் மேலே
இருக்காத சாமி பழனிமலைக்கு போறேன் சாமிக்கு ஜாமி என்ன நீ மூடிக்கிட்டு இருக்கிய ஒரு சாங் இடத்துக்குள்ளே மனசுல என்ன நடந்தது காலி போயில போப்பா என்னைய பார்த்தா உனக்கு வந்து பொம்பளை மாதிரியா ஆனா அந்த மசூர் வச்சது வச்சேன் பஸ்ட் ஆண்டு எங்கிட்ட நடமாட முடியலடா ஆம்பளை கத்து போய் ஒண்ணுக்கு என்னை ஒரு மாதிரிய போற ஒண்ணுக்கு இருக்காம என்னைய பாக்கிறேன் பாடி நிக்கிட்டு மசரு நீங்க அத்தன் நீங்க யூடியூப்ல குளோஸ் பண்ணிடுங்க மசுர நல்லா இருங்க
வசூரோட என் உசுறு முச்சோட யாரும் சண்டை வரும்போது என்ன வரப்படாது, நீங்க எல்லாம் வரப்படாது, சாமஞ்சட்டில் அழைச்சு போங்க, ஓ குரல் நேரத்துக்கு வாசிக்கணுமா, சரி ஒரு பதட்டத்துல எவ்வளவு திமுர் இருந்தா உள்ள பயம்டா, போய் போய் எல்லா மசனையும் பெப்பிக்கார வச்சு ஒட்டிட்டு வருவான், மூணு கிலோ வத்துருவோம், எட்டு கிலோ வத்துருவோம். பேசும்போது ஏறி அப்படி போயிட்டே வந்தியா, இல்ல இந்த முழப்பதாகலாம் இந்த காசை வாங்க மானாமதுரை ஆத்துக்குள்ளே, மானாமதுரை ஆத்துக்குள்ளே, மானாமதுரை ஆத்துக்குள்ளே, மானாமதுரை ஆத்துக்குள்ளே, மதிய நேரம் போனவுள்ளே, அப்படி மதிய நேரம் போறவுள்ளே, கொஞ்ச நேரம் நானும் அதை காத்தாயே, கூட சேர்ந்து போறாமடி
இவன் முகரலைய பாக்குக்கிட்டு அத்தேன்னு சொன்னதுக்கு மனமதில உருண்ட மலை தெரிந்த மலை பொய்யார கழுகு மலை பாசிப்படந்த மழைய தங்க ஒவ்வொரு கதையும் மக்களுக்கு காமிச்சா எல்லாம் பூரா கதை தெரிஞ்சவங்க. நீங்க வளர்க்க வளர்க்க நடிக்கிறீங்களே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் எங்க பாருந்தீங்க? இல்ல ஐயா, கேதத்துக்கு கொட்டு செலவு 80,000 செலவழிச்சேன். அதுக்கு நீங்க 4 பேர் வெறும் 4 ஓட்டரோட முடிச்சிரு போல. என்னதான் நான் நோத்தாங்க பேசவே இல்லையா? பார்த்தவனே அழுகாதீங்க மாமா, நான் இருக்கும்போது நீங்க என்னைக்குமே அழுகவே கூடாது. மாசம் 30 நாள் நாடகத்தில் நான் 45 நாள் நாடகம். அவங்க என்ன சொன்னாலும் நான் அதுக்குள்ளேயே கட்டி பிடிக்காம விட மாட்டேன். போங்க மாமா, கட்டி பிடிக்கிறேன் பிடிக்கிறேங்கிறீங்க, கட்டி பிடிச்சிட்டு கடைசியில கழிச்சிருக்கு பசேரி போயிடுறீங்களே. என் வீட்டு வயக்காட வைக்கிற அளவுக்கு தெம்பு இல்ல. 4 பங்கு கொடுக்கணும், அவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க பங்காளி. உங்கள்கிட்ட சில விஷயங்கள் கேட்கலாமா? கேவலப்படுற மாதிரி கே. என்கிட்ட உங்க விஷயத்தான் எடுத்து உரைக்கிறீங்களே, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? பண்ணே மாதிரி மானம் கட்ட முடியல. மானம் உள்ள உங்கள மானம் கெட்ட மழை வரும் ஞாபகத்துல வச்சுக்கையா? அது மானம் கரெக்டா மாமா? கையிலாக்க மாத்தி மாத்தி மாமா, கல்யாணம் பண்ணி கடைசியில உழைச்சு வாங்கணும் முதல்ல. ஊருக்கார சந்தை போடுவாங்க அந்த பிள்ளைய அமுக்குறேன். 35 சுடுகாட்டுல இருப்பா, போய் எழுப்பி பண்ணு. அஜயா 3 விஜயன கரெக்ட் பண்ற அவர். லட்சுமி இன்னும் மாட்டு ஆஸ்பத்திரி கமௌண்ட்ரா சும்மா தும்மியா பிடிக்குமே, ஒரு தலைக்கு போவோம் மயிரை புடுங்கணும் எரிச்சல் இல்லாம. ஏய் நீ சட்டி போடல,
நான் அதேதான். உங்க பேர் என்னன்னு தெரியும்? என் பேரு பேரை மாத்திட்டு என்னது? காமிக்கும் ராணி. கண்டத்துல காமிக்காத எல்லேசி போட்டுருவாங்க. இளங்கொடி ராசா முகையெல்லாம் பாக்கணும். தலையிறது ஓடி அரையிறதுல நம்ம ஓடி. அத்தா அவர் பேர் என்ன? உங்க பேரு? என் பேரா? என் பேரு மாட்டு ராஜா. கரெக்டா நேரத்துக்கு எருமை மாடு மாதிரி வச்சிருக்கு. என் பேரு நக்குமா. நாக்கு தேஞ்சு நக்குமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நந்தா. என் பேர் என்ன தெரியுமா? குள்ளமணி. ஐ லவ் யூ. அப்படின்னா என்ன? எத்தனை வய குடிய கருத்திருக்கு? யாரியா? இது கூட தெரியாத மாமா. ஐ லவ் யூ சொன்னீங்களே, உருண்டையா இருக்குமா நீளமா இருக்குமா? பொட்டலா கிடக்கு. நான் உன்னை காதல் பண்ணி அவை ஒழுங்கா இருந்த ஏன் அப்படி நீ ஆட்டம் போடுறான்? போய் கேட்டான்னு கேட்ட. நீ கெருப்பு பாய் விட்டா என்ன செய்வ? கெருப்பு பாய் இல்ல மாமா, அறுத்துட்டான். அப்புறம் எங்கிட்ட நான் கெருப்பமா கேரி போய் எடுத்தாரு, அதையும் ஒழுங்கி சுட்டா. இந்த சிமுண்டு சாக்க உள்ள கட்டி விடுது. ஒரு ஊரா போய் பொங்கச்சோறு வாங்கிக்கும். என்னம்மா குழந்தை பிறந்தா? அது உங்க அஞ்சு பேர் ஜாடியிலுமே பொறுக்கணும்னு இருக்காரு. அஞ்சு பேரு? நீங்க அஞ்சு பேரும்? என்னைய புடிச்ச கரக அவங்கள பிடிக்கும் எதிர்பார்க்கலையே. இன்னைக்கு தாப்பா நம்ம பங்காளி. எனக்கு நிம்மதியா இருக்கு. அஞ்சு பேரா? திடீர்னு நீங்க ஊருக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒத்தையில தூங்கவே மாட்டேன். எனக்கு துணைக்கு ஆடு இருந்த மணியமா இருக்கும். அதுக்கு உன்னை செம்புரியாட்டு கடையில விட்டா அங்கதான்டா எப்பயுமே ஆடு நிக்கும். மாமா, மாமியா மாமனாருக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லையே நீங்க. அந்த மருதமணி தெரியாம தீக்குச்சி ஜெயிச்சுன்னு இருக்கேன். அழகு பேரை கெடுக்கிறதுனே தெரியாடா இடவட்ட வேலை. சொல்லுங்க மாமா. காதல் பண்ண போறேன். பண்ணுங்க மாமா. அந்த அண்ணன் விருப்பத்துக்காக கம்மா கர. கம்மா கர கம்மா கரங்கிறீங்களே, கம்மா கரையில போய் என்ன பண்றது? வெளியே இருப்பு. அந்த கம்மாக்கார கல்லர் வளச கம்மாக்கார ஓரத்தில என்ன கண்டுக்காக போறீங்க? கம்மாக்கார ஓரத்தில
நன்றி. எங்களது பேரியனந்தன் இருப்பு மானாமதுரை பெரிய கட்டடங்கள் வாங்கி புதிதாக கட்டி விற்பனை செய்து வரும் எங்களது ஏழுமலையான் பில்டர்ஸ் உரிமையாளர் மாதவன் அவர்களும் எங்களது எம்கேஆர் ரசிகமன்ற அறக்கட்டளத்துடைய அறக்கட்டளை பொருளாளர் எங்களது கமுதக்குடி அருகாமல் உள்ள பிராமண குறிச்சியைச் சேர்ந்த சுப்பிரமணி அன்பு மச்சான் அவர்கள் இணைந்து எனக்கு அம்பளிப்பளுக்கு பெருமை சேர்த்த இரண்டு நல்ல உள்ளத்திற்கும் நன்றி. வணக்கம். வணக்கம். சீக்கிரம் சொல்லு. மாமரத்து குயிலு புது மஞ்சள் விடுமயிலு பார்க்காம போகாதையா.